ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கடினமான காத்திருப்பிற்கு நான் கொடுக்க போவது நீ விரும்பிய பரிசு இதோ என் செல்லமே, பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இதோ இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு ஜீவனும் சந்தோஷமாகவே இருக்க விரும்புகின்றார்கள். பணம், பதவி, வெற்றி, ஆம், இவற்றில் எதுவாயினும் மகிழ்ச்சிக்காகவே அதில் ஈடுபடுகின்றார். சிலருடைய துன்பத்தினை கூட அது மகிழ்ச்சி தருவதால் சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். சந்தோஷமாக இருக்க நீ எதையோ தேடுகிறாய், ஆனால் அது கிடைத்த பிறகும் சந்தோஷமாக இருப்பதில்லை. ஏன் செல்லமே, உன் மனதில் இவ்வளவு கலக்கம், குழப்பம்? முதலில் இவற்றையெல்லாம் தூக்கி எறி. ஒரு சின்ன பையன் கூட அவன் கல்லூரிக்கு போன பிறகுதான் சுதந்திரமாக மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான். அதே நேரத்தில் ஒரு கல்லூரியில் பையன் கிட்ட கேட்டால், நான் வேலை கிடைத்த பிறகுதான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறான். அதே வேளையில் நல்ல வேலையில் இருக்கும் அல்லது தொழிலில் இருக்கும் ஒருவரிடம் பேசினால், முற்றிலும் சரியான ஒரு வாழ்க்கை துணை கிடைத்த பின்தான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறார். இப்படி ஒருவரது வாழ்க்கை காலம் முழுவதுமே வாழ்க்கை துணையை மட்டுமே பெரிதாக நினைக்கிறார்கள். இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். அந்த மாதிரியான சொற்களுக்கு வருத்தப்படாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு. ஆம் செல்லமே, உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் காலம் வந்துவிட்டது. ஆம், இதோ உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ணமலர்களைப் போல் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது என் செல்லமே. மேலும் உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள், அவர்களுக்கு முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை, இதோ அருகில் தான் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் இந்த சாயப்பா விலக மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் என் செல்லமே. நீ நிச்சயம் பல தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி அடையப் போகிறாய். நான் அடைய வைப்பேன் உன் பக்கபலமாக, துணையாக இருந்து. உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. எனவே வீட்டில் நீ அன்பை தவிர, சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள். ஆம், உன் அஜாக்கிரதை, வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது. இனி அப்படி நடக்காது என் செல்லமே. எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். ஆம், உன்னால் மட்டுமே முடியும் என் செல்லமே. நிச்சயமாக அந்த ஒரு சர்க்கிளில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும், கைவிட்டவர்களும், கடன் கொடுத்து சுரண்டியவர்களும், கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைப்பார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணையாக நிற்பேன். ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. என் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படு. என் வார்த்தைகள் மீது என் நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கானது நல்லது நடக்கும் என் செல்லமே. நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் அன்பு பற்றி என் செல்ல பிள்ளை நீ. மேலும் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று நான் பலமுறை உன்னை கூறியிருக்கிறேன். சோர்வு, கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கொள். சற்று பொறுமையாக இரு. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றதுதான். அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்கு யோசித்து யோசித்து அதை வீணாக்கி விடாதே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் சண்டைகளும் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இது யாராவது இருந்தால் என்னிடம் காட்டு. ஆகவே அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. பிரச்சனைகள் வந்தால் அதை சரியாக ஒரு தூசியை தட்டி விடுவது போல் தட்டிவிட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாயிரு. சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது நல்லதுதான். ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர்கள் போல் நடிக்கிறார்கள். ஆனால் நீயோ
அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். தினமும் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீயோ அவற்றையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். என்ன செல்லமே, முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, இது காலத்தின் கட்டாயம்தான். இதை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன்னை அதிலிருந்து மீட்கவே போராடுகிறேன். நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியைத்தான். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வி விட்டதாக நீயே முடிவு செய்து விடாதே. இங்கு நிலையானது எதுவும் இல்லை. அதே போலதான் உனது தோல்வியும் நிலையானதல்ல. உடனே அதை சரி செய்வதற்கு உன் மனம் ஒரு வழியைப்படுத்தி நீ அதில் வெற்றி காண முயல். இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். ஏனென்றால் நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கி ஏறியன் செல்லமே, அதுதான் உன்னுடைய முதல் எதிரியாகும். என் நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் நான் இருக்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ என்னுடைய செல்ல பிள்ளை. வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம். இதில் மேகங்கள் போலதான் வாழ்க்கையும். அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக மிக குறைவுதான். என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் முதலின் சாயப்பா பயிற்றுவிப்பது என்ன தெரியுமா? ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான். அதில்தான் நீ உள்ளாய். பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்களும் குழப்பத்தால் நிகழத்தான் செய்யும். அதில் எது இதற்கு, இது நல்லதா இது கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் எல்லாம் வரத்தான் செய்யும். அப்படி வரவில்லை என்றால்தான் நீ பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம். நீ பயிற்சியும் ஆகவே பயிற்சியில் வெற்றி தோல்வி என இரு முனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதில் வெற்றிக்காக மட்டும் நீ போராடு. தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் சாயப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள். வாழ்க்கையில் தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள். ஆம், அதை முதலில் மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு. ஆம் செல்லமே, உனக்கான நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தி உன் கடினமான காத்திருப்புக்கு நான் கொடுக்கப் போவது அதுதான். நீ விரும்பிய பரிசு இதோ உனக்கு வந்துவிட்டது என் செல்லமே. அது பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம், உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.